நேயர்களுக்கு வணக்கம். அடர்ந்த காட்டுக்குள்ள திக்கு தெரியாம தொலைஞ்சு போற ஒருத்தனுக்கு இதுதான் வழின்னு வழிகாட்டுற திசை காட்டி மாதிரி, வாழ்க்கையில திக்கு தெரியாம அடுத்து என்ன நடக்க போகுது, எந்த வழி நமக்கு வெற்றியை தேடி தரும்னு தெரியாம விழிப்பிதுங்கி நிக்கிற நமக்கு இதுதான் வழின்னு வழிகாட்டுற வாழ்க்கை திசை காட்டிதான் ஜோதிடம். அந்த ஜோதிடத்தின் சாஸ்திரத்தோட அடிப்படையில வார வாரம் 12 ராசிகளுக்கு இருக்கக்கூடிய வாரப்பலன் என்னன்னு நம்ம வார ராசிபலன் நிகழ்ச்சியில தெரிஞ்சிட்டு வரோம். அதே மாதிரி இந்த வாரமும், அதாவது 20/2/2022 26/2/2022 வரைக்கும் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்றதுக்காக நம்ம கூட ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காரு. வாங்க இப்ப சாரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத்புருட்ராஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். வார ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இந்த வாரம் வந்து 12 ராசி நேயர்களுமே இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள்லாம் என்ன, அதை பற்றி சொல்லி. இந்த வாரம் ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி திதியில் தான் ஆரம்பிக்குது. அதனால் ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரியான சங்கடங்கள் இருந்தால் கூட உங்களுடைய சொந்த சங்கடங்கள் தீரும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். இந்த வாரம் 20ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சங்கடகர சதுர்த்தி, அதே சமயத்தில் சுப முகூர்த்தம் இருக்கிறது சிறப்பு. 21ஆம் தேதி நாளைக்கு திங்கக்கிழமை சுப முகூர்த்தம் இருக்கு. 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டத்துக்கும் கந்த பெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. 26ஆம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி திதி, இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான சிறப்பு. வந்து முதல் ராசியான மேஷ ராசி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். அதே சமயம் வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகுது அப்படிங்கிறத விட சந்தோஷமான தீர்ப்புகளை சந்திக்கும். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஆறுதல் சொல்லும் மனிதர்களை விட அவமான மானப்படுத்தும் மனிதர்கள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் நர்தன கணபதி. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. மேஷ ராசினியர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில், அதாவது பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுக்கு மன உறுதியும் மனோ தைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு உத்தியோகத்தில் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் ஓரளவு குறையும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய பேருக்கு பலிதமாகும். நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்களும் பெரிய பெரிய வருமானங்களும் திடீர் பிரபல்யங்களும் கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த வாரத்துக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அனுதாபத்தையும் ஆடம்பரத்தையும் அடியோடு தவிர்ப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் அலங்கார பெருமாள். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. ரிஷபராசினியர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சனி பகவானுடைய வீட்டில் நட்பு கிரகத்தோடு ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகும். அதே சமயத்தில் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் மாமன் சம்மந்தப்பட்ட அத்தை சம்மந்தப்பட்ட காரகத்துவம் இருக்கிறதுனால பொதுவாக இந்த மாமியார் மருமகள் சண்டை வந்து ஓரளவு முடிவுக்கு வரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும். எளியும் பூனையுமாக எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய மருமகள் மாமியார் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் சிறப்பாகவே வந்துட்டு இருக்குது. 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு அலைபேசி வழியாக நல்ல மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில்
அழுவதற்கான சூழ்நிலைகளில் கூட சிரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் அங்காளம்மன். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஒய். மிதுன ராசி நேயர்களுக்கு உறவுகள் வலுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான கடக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? கடக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவும் அதிகரிக்கும். பக்குவமான பேச்சுக்களால் பணவரவு மிகுதியாகும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அவமானங்களும் தோல்விகளும் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். தரகு மற்றும் கமிஷன் துறையில் உள்ளவங்க கை நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வளரும் வரை அல்ல, வாழும் வரை ஜெயிப்பதற்கு முயற்சி செய்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எம். கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தனவரவு பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் மரியாதையும் அதோடு கூடிய அந்யோன்யமும் அதிகரிக்கும். நீண்ட நாளாக புத்தரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான அல்லது ஆயுள் தீர்க்கமான புத்தரப்பேறு உருவாகும். ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறத விட திருமண வயசை கடந்தவர்களுக்கு கூட நல்ல திருமணம் அமையக்கூடிய, அதாவது உங்களுடைய தகுதிக்கு மீறிய சம்பந்தம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கும் நல்லதொரு திருமணம் அமையக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திற்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வசதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட வறுமையில்லாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் அக்னீஸ்வர பகவான். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஐ. சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வாரம் திருமணம் நிச்சயிக்கப்படும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்மத்திலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மனோ தைரியம் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகரிக்கும். ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். ஒரு சில பிள்ளைகள் மூலமாக பெற்றவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் அதே சமயத்தில் மன ஆறுதலும் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதி ஒரு சில குடும்பங்களுக்கு மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் சோதனைகள் தீண்டும் பொழுதுதான் சாதனைகள் உருவாகும் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் யானைப்பாத விநாயகர். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ. அடுத்த ராசியான துலாம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு முத்தான பலன் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையப் போகுது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிந்திச்சு செயல்பட்டால் வெற்றி அப்படின்னு தத்துவம் சொல்லுது. ஆனால் சிந்திக்காமல் செயல்பட்டால் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து எவ்வளவோ பயிற்சிகள் எடுத்து எவ்வளவோ நம்ம திறமை இருந்தும் கடந்த காலங்களில் நம்ம வறுமையாக இருந்துகிட்டு இருக்கிறோமே, நம்ம திறமைக்கான மதிப்பு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கான பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு அப்படிங்கிறத விட உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத விட இருக்கிற தொழிலில் புதிய புதிய தந்திரங்களையும் புதிய புதிய செயல்பாடுகளையும் புதிய புதிய சூட்சுமங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஒரு வெற்றியால் சில தோல்விகளை மறக்க முடியும், ஒரு தோல்வியால் பல வெற்றிகளை தொட முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எம். அடுத்த ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்?
விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பொன்னான லாபம் கிடைக்கக்கூடிய அல்லது மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்குது. உங்களுடைய ஜென்ம ராசியில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது பூர்வீக சொத்தில் வந்து நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத விட பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும். மனைவி வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும், உங்களுடைய மனம் ஆறுதல் படக்கூடிய அளவுக்கு பண வசதியும் கிடைக்கும், அதே சமயத்தில் வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வியாபார துறையில் உங்களுக்கு வசிய சக்தி, அதாவது உங்களுடைய வாய் பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் வருமானமும் தொழில் ரீதியான வகையில் வெகுமானமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வெற்றி ஒருபோதும் இறுதியல்ல, தோல்வி எப்போதும் நிலையானதல்ல என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வெற்றி ஒருபோதும் இறுதியல்ல, தோல்வி எப்போதும் உறுதியல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. அற்புதம் மிகுந்த இந்த வார வழிபாட்டு தெய்வம் மருதகாளியம்மன். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜட். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மதிப்பு உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகங்களை சந்திக்கக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. என்னதான் ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. ஜென்ம ராசியில் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத விட சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள் முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் வெகுமானங்களும் மிகுதியாகும். ஒரு சில குடும்பங்களில் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையும் அடமானம் வைத்த தங்க நகைகளையும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாமன் மச்சான் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் கொஞ்சமாவது குறையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நம்பியவர்கள் ஏமாற்றினால் சாமர்த்தியம் அல்ல, துரோகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் கைலாசநாதர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம். அடுத்த ராசியான மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. புதிய பூமி வாங்கிறது, பொன் பொருள் சேர்க்கைகள் ஏற்படுறது, கடந்த காலங்களில் தடைப்பட்ட கட்டிடப் பணிகள் நடந்தேறக்கூடிய பாக்கியங்கள் உருவாகிறது, புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகிறது. இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் இந்த வாரம் முழுவதுமே நடந்தேறும். பொதுவாக நன்மையை சந்திக்கக்கூடிய உண்மையான வாரமாகத்தான் இந்த வாரம் ஆரம்பிக்குது. மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு சில பேருக்கு விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் நாட்டம் அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானங்கள் மிகுதியாகும். புதிய பூமி வாங்கக்கூடிய அல்லது புதிய வீடு கட்டக்கூடிய, புதிய நிலம் வாங்கக்கூடிய, புதிய தோப்பு துறவுகளை வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். கால்நடைகள் மூலமாக கௌரவமும் கௌரவம் மிகுந்த உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பொறுமை கொண்டவர்க்கு வாழ்வு சிறப்பு, பொறாமை கொண்டவர்க்கு வாழ்வே இழப்பு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LW. அடுத்த ராசியான கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய லட்சிய பாதையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் அமையுது. ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து அரச யோகத்தோடு இருக்கிறதுனால மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் அமையப்போகுது. ஏழரை சனி இருக்கக்கூடிய காலமாக இருந்தால் கூட உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது. சொந்த பந்தங்களில் வந்து மிகப்பெரிய பெருமையானவராக, நீங்கள் எவ்வளவு திறமையானவராக இருந்தால் கூட பெருமையானவர் அப்படிங்கிற தகுதி இந்த வாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். இருக்கிற வீட்டை வந்து மராமத்து பண்ணுறது, புதிய பூமி வாங்கிறது, இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது அல்லது பெரிய வாகனம் அல்லது ஆடம்பரமான வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரியான ஆசைகள் இந்த வாரம் முழுவதுமே அரங்கேறும். எல்லாவற்றுக்கும் மேலாக பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட, ஜவுளி சம்பந்தப்பட்ட, கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் உங்களுக்கான வெகுமானம் உறுதிப்படுத்தப்படுகிற நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில்
நம்பிக்கை இருந்தால் போதும், இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் கனக துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டம் 8. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KX. கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அடிமனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது. உங்களுடைய இதய ஆசைகள் அனைத்துமே இனிமையாக நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது. ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். அதே 7 இடம் வந்து கலஸ்தர ஸ்தானமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அதே 7 இடத்துல சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால தந்திரமான காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் உங்களுடைய மனம் அலைபாயும். இருந்தாலும் உங்களுடைய காதல் உண்மையான காதலாகவே இருந்தால் கூட எதிர்வரும் காலத்திற்கு நன்மையான காதலா என்பதை புரிய வைக்கக்கூடிய சூழல்களும் இந்த வாரத்தில் அதிகரிக்கும். உப ஜெய லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திருமண வயசில் உள்ள பெண்களுக்கு திருமணம் உறுதியாச்சு அப்படிங்கிறத விட திருமண செலவுக்கு பணம் இல்லையே கவலைப்பட்ட மனங்களுக்கு திடீர் உதவி கிடைக்கக்கூடிய வட்டி இல்லாமலேயே உங்களுக்கு நல்லதொரு வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது திடீர் உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் செல்லும் பாதை சரியாக இருந்தால் மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் ஐயனார் சுவாமி. அதிர்ஷ்ட 6. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WS. சார், மீன ராசிக்கு இந்த வாரம் இனிமையான வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிற ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி தொடக்கத்திலேயே சொன்னீங்க இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை சஷ்டி வருது அப்படின்னு. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகருக்கு உகந்த நாள். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சஷ்டி திதி வருது. சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் உருவாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி சஷ்டியில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன, இந்த குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறது உண்மைதானா? அதாவது கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க, வழக்கமாக இருக்கிற மொழியை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றி யதார்த்தமாக ஏதுவாக சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால், சஷ்டி வரக்கூடிய அந்த திதிகளில், சஷ்டி வரக்கூடிய அந்த நாட்களில் விரதம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை, அதாவது கருப்பை என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பையில் உங்களுக்கு குழந்தை அதாவது கரு உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஆன்மீகம் மட்டுமல்ல வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு தகுதி. அந்த மாதிரி சஷ்டி வரக்கூடிய நாட்களில் விரதம் இருக்கும் பொழுது எவ்வளவுதான் புத்திர பாக்கியத்தில் தடை இருந்தால் கூட அந்த தடைகள் விலகக்கூடிய அல்லது அந்த தடைகளிலிருந்து ஓரளவு தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உருவாகுது. ஒன்று, ஆனால் அதே சஷ்டியில் விரதம் இருக்கும்போது குழந்தை பாக்கியத்திற்கான அந்த கரு உருவாகுதே தவிர்த்து அந்த கரு வளர்வதற்கான வாய்ப்புகள் வந்து இதே சஷ்டி திதி வளர்பிறை சஷ்டி திதியில் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆக ஒருவர் வளர்பிறை சஷ்டி திதியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை சஷ்டி திதியாக இருந்தாலும் சரி, புத்திர பாக்கியம் இல்லாத பாக்கியவதிகள் கண்டிப்பாக இந்த மாதிரி சஷ்டி திதியில் வந்து வழிபாடு வச்சுக்கணும். முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. பொத்தாம் பொதுவாக சஷ்டி அப்படிங்கிறது முருகருக்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள். நம்ம வந்து அந்த நாளில் வழிபாடு வச்சுக்கிட்டால் முருகர் நமக்கு அள்ளி அள்ளி தருவார் அப்படின்னு கிடையாதுங்க. அந்த நாட்களில் குழந்தை வரம் வேண்டுவோர் செவ்வாய்க்கிழமை நாட்களிலேயோ சஷ்டி திதி வரக்கூடிய நாட்களிலேயோ முருகப்பெருமானை, அதாவது அரச கோலத்திலையும் முருகப்பெருமான் இருக்கிறாரு, திருமண கோலத்திலையும் முருகப்பெருமான் இருக்கிறாரு, பாலகன் வடிவத்திலும் முருகப்பெருமான் இருக்கிறாரு, அந்த குழந்தை பருவத்தில் உள்ள குழந்தை வடிவத்தில் உள்ள முருகப்பெருமானை வீட்டில் வச்சு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி குழந்தை பேரு இல்லாதவங்க முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி 6 கார்த்திகை விளக்கு, அதாவது 6 அகல் விளக்கு, மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய 6 அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கணும். எதனால 6 விளக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை பெண்கள் மூலமாக வளர்க்கப்பட்ட இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த எண் 6 இருக்கிறதுனால கண்டிப்பாக 6 விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் மழலை செல்வம் அப்படிங்கிறது உங்களுடைய மனசு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் சஷ்டி விரதம் இருப்பாங்க. இந்த சஷ்டி விரதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு எங்களுக்கு ரொம்பவே அழகாக சொன்னீங்க சார். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் 12 ராசிகளுக்கு இருக்கக்கூடிய வார பலனும் எங்களுக்கு சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள்
வாழ்த்துக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அன்பான நேர்களே, உங்களில் நிறைய பேருக்கு சார் நேரில் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை அலசி பார்க்கணும், அதில் இருக்கக்கூடிய முழுமையான பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் சார் நேரில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அது என்ன ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 9940433177, செகண்ட் நம்பர் 9952991118. இந்த ரெண்டு நம்பர்ஸில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு நம்பருமே அப்பாயின்மெண்ட்ஸ்க்கான நம்பர் மட்டும்தாங்க. இன்கேஸ் உங்களால் நேரில் போய் சாரை பார்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கவலையே வேண்டாம். தொலைபேசி மூலமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸையும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பலனையும் நீங்கள் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரோட நிகழ்ச்சியை நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம புதுயுகம் யூடியூப் சேனலில் பார்த்து பலனடையலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.